யாரு பாஸ்கர்? யாரப்பா அவரு? அது வந்து எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன், ராஜபாட் ரங்கதுரை. ராஜபாட் ரங்கதுரை இவரா? வாங்க வாங்க வாங்க. என்ன வந்த உடனே புறப்பட்டுட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நான் போக விட மாட்டேன். வாங்க வாங்க. அந்த காலத்துல எஸ்ஜி கிட்டப்பா, பி ஏ செல்லப்பா, பி யு சின்னப்பா, சாராஜ பாகவதர், என் எஸ் கிருஷ்ண இவங்கெல்லாம் நாடகத்துக்காக இந்த ஊருக்கு வந்தா நம்ம வீட்டுல தங்காம போறதே இல்லை. நானும் அவங்க பாட்டை கேட்காம அனுப்புறதே இல்லை. இப்போ அதே மாதிரி நீங்களும் மன்னிச்சிருங்க. நான் இப்ப பாடுற நிலைமையில இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? பாசம் இல்லாத நெஞ்சில எப்படி அன்பு இருக்காதோ அதே மாதிரி பக்கவாதியம் இல்லாத பாட்டுல ஜீவன் இருக்காது. நோ 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 நோ, நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்களை விட மாட்டேன். பாடித்தான் ஆகணும். பாஸ்கர், உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் பாட சொல்லப்பா. அவர் தான் சொல்றாரு பாடுறது. அவன் உன்னை வளர்த்தான் அம்மம்மா, தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்கு அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா, தம்பி என்று நம்பி அவன் உன்னை காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும். நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. அவன் உன்னை வளர்த்த தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் பெருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ? அது பாசமன்றோ இது வேஷமன்றோ? அவன் ராஜாதி ராஜனுக்கு
இந்த ராஜ பார்த்து ரங்கதுரை ஏழை அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளவ அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் ரங்கதுரை ஜீவன் உள்ள பாட்டு ஒவ்வொரு வரியும் உணர்ச்சி மயமா இருந்தது உனக்கு தெரியுமா பாஸ்கர் கலைஞர்களுடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தான் ஆமா ரங்கதுரையுடைய வாழ்க்கையில இது நடந்த கதையோ இது நடந்துகிட்டு இருக்கிற கதையோ அந்த ஆண்டவனுக்கு தான் வழி